அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, டாக்டர் தொப்பை கூட எனக்கு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இடுப்பு பகுதியில் இருக்க கொழுப்பு எனக்கு சேர்ந்துக்கிட்டே போகுது. நான் ஒரு ஜீன் போட்டாலோ இல்லை சாரீ கட்டினாலோ இடுப்பு மட்டும் ரொம்ப பெருசாக தெரியுது. அதுவும் பக்கத்தில் நான் இடுப்பு சைடில் இருக்கிற ஒரு ஃபேட் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள்லாம் என்னவாக இருக்கலாம், இதை எப்படி சீர்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான தீர்வுகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடி என்னெல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இடுப்பு சைடு இருக்க ஃபேட் பெருசாக பெருசாக பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகளும் சர்க்கரை நோய் மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேத்துக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பெண்களுக்கு வந்து இது ஒரு அழகு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு. எதனால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது? நிறைய பேர் பகலில் தூங்குறோம், அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நிறைய வந்து ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், மைதா சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறோம், இனிப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கி வந்து கோல்டு காஃபி, ஐஸ் டீ இந்த மாதிரியெல்லாம் நிறையா சாப்பிட்றோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொழுப்பு சேர்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யூஸ் பண்ண எண்ணெய் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஏதாவது ஒரு வடை அந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்ருப்போம், அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து டிஸ்கார்ட் பண்ணாமல் மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றது, சப்பாத்திக்கு தடவி சாப்பிட்றது, அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆயிலை திரும்ப நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த வயிறு இடுப்பு பகுதிகளில் அதிகமான கொழுப்பு சேர்றத நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து ஒரு நாகரிகமான ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கக்கூடியது நிறைய சீஸ் யூஸ் பண்ணுறது, நிறைய ப்ரெட்டில் தேய்ச்சி சாப்பிட்றது, தோசையிலேயே இன்றைக்கி வந்து அது ஒரு வெரைட்டியாக மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சீஸ், பட்டர், பன்னீர் இந்த மாதிரியான புரதம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறத தாண்டி அதிகப்படியான சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடர்த்தியான கொழுப்பு நிறைய இருக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலோடைய அளவை கூட்டுது. பேட் கொலஸ்ட்ராலோடைய அளவு கூட கூட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைய குறைய உங்கள் வயிறு குறிப்பாக சைட்ஸில் இடுப்புகளில் அதிகமான கொழுப்பு சேர்றத நம்மளால் பார்க்க முடியும். நிறைய பெண்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேட், ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வெயிட்டை குறைக்கிறோம், கார்ப்ஸே எடுக்காமல் நாங்கள் வெயிட்டை குறைக்கிறோன்னு முயற்சி பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் வெயிட்டை குறைச்சிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ திரும்பவும் கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகளுக்கு மாறுறீங்களோ அப்போது உங்கள் வெயிட் லாஸ் ஆகும் பொழுது ப்ரோட்டீனும் லாஸ் ஆகும், ஃபேட்டும் லாஸ் ஆகும். ஆனால் வெயிட்டை திரும்ப கெயின் ஆகும் பொழுது ப்ரோட்டீன் இல்லாமல் மறுபடியும் ஃபேட் மட்டும் கெயின் ஆகும். ஸோ நீங்கள் பாலியோ டயட் பண்ணலாம், நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஜிஎம் டயட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த டயட் எடுத்தாலுமே சரி, வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டு திரும்ப வரும்பொழுது ப்ரோட்டீன் இல்லாமல் திரும்ப ஃபேட் மட்டும் கெயின் ஆகும் பொழுது அந்த இடுப்பு பகுதிகளில் ஃபேட்டு சேர ஆரம்பிக்கும். அடுத்து தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள்லையும் இந்த மாதிரி பார்க்க முடியும். நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், குறிப்பாக கார்டிசோல் இந்த மாதிரியான ஹார்மோன் வந்து ஏற்ற இறக்கம் காரணமாக இம்பேலன்ஸ் இருக்கிறதுனாலையும் இடுப்பு பகுதியில் நிறைய ஃபேட் சேர ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் இதை எப்படி நம்ம சீர்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ட்ரிங்கை ஒரு 3 liters வாட்டர் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இந்த இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய தசை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 liters தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 10 gram சன்ன லவங்கை பட்டையோடைய பொடி போட்டு கொஞ்சம் லைட் ஹீட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு 11 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 6 o'clockக்குள்ளே குடிச்சு முடிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால்
குடிநீராக பயன்படுத்துகிறோம், ஊற வச்சு குடிக்கிறோம், எங்களுக்கு ஹீட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஹாஸ்டலில் இருக்கவங்க வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, 3 hours மட்டும் ஒரு 1 liter தண்ணியில் வந்து ஒரு 3-4 gram பட்டைப்பொடியை போட்டு நல்லா குலுக்கிட்டு ஒரு 3 hours குடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற ஊளை சதை, குறிப்பாக இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊளை சதையை குறைக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சினமால்டிஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் வேதியியல் பொருள் வந்து இன்சுலின் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். கூடவே இதுக்கு வந்து தெர்மோஜெனிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது உடற்தீயை அதிகப்படுத்தி தேவையற்ற இடத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய, அடிவயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனை குறைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஜீரண மண்டலத்தை சீர்படுத்தும். மன அழுத்தம் சார்ந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு வெயிட் கெயினாக இருந்தாலும், ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஒபிசிட்டியாக இருந்தாலும், உடற்பருமன் மன அழுத்தத்தினால் வந்திருந்தால் கூட அதை குறைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் கம்மி ஆகிடும், அந்த விஷயமும் இந்த சன்னலவங்க பட்டையோடைய குடிநீர் வந்து நமக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸுங்கிறது நிறைய பேர் நினைக்கிறோம் குடற்புண்ணை அதிகப்படுத்தும், அசிடிட்டியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சியோடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல புண்ணு இருந்தால் அதை ஆற்றக்கூடிய தன்மையும் விட்டமின் சிக்கு இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1 liter ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 3 hours அதை குடிக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் 11-3 குடிக்கலாம், இல்லைனா மார்னிங் எழுந்திரிச்ச உடனே 6-9 குடிக்கலாம். உங்களுக்கு எந்த விதத்தில் குடிக்க பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஈவினிங் டைமில் வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய pH லெவல் பேலன்ஸ் ஆகிட்டு உங்கள் மெட்டபாலிசம் ஃபாஸ்ட் ஆகும். உங்களுடைய உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனை செரிமானப்படுத்தக்கூடிய வேகம் அதிகமாக இருக்கும். செரிமானமாகாமல் போய் கொழுப்பாக உட்கார்றது தான் நமக்கு பிரச்சனை. அதை சீர்படுத்தி மெட்டபாலிசத்தை ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் ஜூஸ்க்கு இருக்குது. அடுத்து நெல்லிக்காய் ஜூஸ்க்கும் இதே தன்மை இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பெரிய நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி ஜூஸும் நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய தண்ணி குடிக்கலாம். கூடவே ஒரு சின்ன எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பண்ணலாம். நல்லா நேராக நிமிர்ந்து படுத்துக்கிட்டு உங்களுடைய முட்டி கால் வரைக்கும் மட்டும் மடித்து 90 degrees மடித்து வச்சுக்கோங்க. உடல் சமமாக இருக்கணும். கையில் வந்து ஏதாவது ஒரு பில்லோ அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் உடம்போடு அணைச்சிக்கிட்டு மெதுவாக கீழே இருந்து எழுந்து முட்டி வரைக்கும் வரணும். திரும்பவும் மறுபடியும் மெதுவாக கீழ் நோக்கி படுக்க போகணும். இந்த மாதிரி ஒரு கிரன்ச்சை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 5-10 times மார்னிங் ஆர் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும் பொழுது இதுக்கு பேர் வந்து வெயிட்டட் சிட்டப்ஸ்னு சொல்லுவோம். நார்மலாக படுத்துக்கிட்டே எந்திரிச்சு படுக்கிறதுங்கிறது வந்து நார்மல் சிட்டப்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் எதையாவது ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிக்கும் பொழுது உங்கள் டோட்டல் பாடியும் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு அழுத்தம் தெரியும், இடுப்பு சைடில் நமக்கு ஒரு அழுத்தம் தெரியும். அது தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக வயிற்று இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபேட் ஈஸியாக லாஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.